ஃபேமஸான பர்சன் ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறாரு. அவர் ஃபேமிலியோடு போகிறாரு. அங்கே அவர் பேசுகிற டேர்ன் வரும்போதும் அவரால் பேச முடியல, அப்படியே மைக் முன்னாடி ஸ்ட்ரக்காகி நின்றுடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவருக்கே என்னன்னு புரியலை. அவங்க ஒய்ஃப் நம்ம பையனை கூப்பிடலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் நமக்கு எது பையன் அப்படின்றாரு. அவங்க ஒய்ஃபுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்புறமா அவர் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன அப்புறம் தான் தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். இருந்தாலும் அது ஒரு சைடு எஃபெக்டாக அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் அவருக்கு அவரோட வீட்டு அட்ரஸ் கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு மறந்து போயிடுது. அப்புறம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவர் வீட்டுக்கு வந்த அப்புறமா கூட அவர் பழசெல்லாம் மறந்துட்டு இருந்தாலும் அவரோட மார்னிங் ரொட்டீன், காலையில் எழுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, அப்புறம் கிச்சனுக்கு போய் அவர் எப்பயுமே சமைக்கிற ஃபுட்டை அவரே சமைச்சு சாப்பிட்றாரு. அப்புறம் சோஃபாவில் உட்காந்து அவர் எப்பயும் பார்க்குற சேனலை பார்க்குறாரு. ஸோ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் நடந்து எல்லாமே மறந்து போச்சு, அவங்க லைஃபே மாறி போச்சு அப்படின்னாலும், அவங்களுக்காக இருந்த அந்த ஹேபிட், அவங்க பழகி வச்சிருந்த ஹேபிட் அவங்கள காப்பாற்றுது. அப்போது ஒரு ஹேபிட்டால் லைஃபே தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலும் அது நமக்கு திரும்பி கிடைக்கும். எல்லாரோட சக்ஸஸ்க்கும் பேஸ்மெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பழகிற ஹேபிட் தான். அப்படிப்பட்ட ஹேபிட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படியான ஹேபிட்டை வளர்த்துக்கிறதுக்கும் படிக்க வேண்டிய புக்கு தான் த பவர் ஆஃப் தி ஹேபிட்.